بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையில் நடைபெறும் இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் யார் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜி, அந்த சம்ஸ்கிருதி பேசுற திறமையில இருந்து சொல்லுங்க சம்சு பாய். இது குரான்ல பாத்தீங்கன்னா சொன்னா, அந்த திருமணம் சம்பந்தமா இருக்கீங்களா, ஒரே நேரத்துல அக்கா தங்க திருமணம் செய்யாதுன்னு இருக்கீங்களா, சரி, அது வந்து ஒரே நேரங்கிறது எதை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு? அதாவது வந்து ஒரே நேரத்தை திருமணம் குறிக்கதா இருக்குமா, அல்ல அக்கா உயிரோ இருக்கும் போது அடுத்த திருமணத்தை குறிக்குமா? அதாவது திருமணம் சம்பந்தமாக தடுக்கப்பட்ட பட்டியலை பத்தி சொல்லும் பொழுது, அக்கா தங்கைகள் சகோதரிகளை மனம் முடிக்க கூடாது ஒரே நேரத்துல அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரே நேரம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? அக்கா உயிரோடு இருக்கும்போது தங்கச்சியை மணக்க கூடாதா, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரையும் சமகாலத்தில் மனைவியாக வைத்திருக்க கூடாது, அவ்வளோதான். திருமணம் செய்யக்கூடாதுன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் யாரும் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது. அக்காவில் கல்யாணம் பண்ணுற அதே நேரத்தில் அதே நிமிஷத்தில் தங்கச்சிக்கும் ஒப்பந்தம் போட்டு அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அக்காவோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தங்கையையும் மனைவியாக சேர்த்து கொண்டு ரெண்டு பேரையும் சமகாலத்தில் மனைவியாக வைத்திருப்பது கூடாது, இவ்வளோதான் மார்க்கத்தில் தடை. இப்போ அக்கா வந்து இறந்துட்டாங்க, தங்கச்சியை திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது அக்காவோடு விவாகரத்து ஆயிடுச்சு, தங்கச்சியை திருமணம் செய்தோம்னா தப்பு கிடையாது. சமகாலத்தில் அக்கா தங்கை இருவரையும் மனைவியாக வைத்திருக்க கூடாது என்பது தான் அதற்கான பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு தாயும் மகளும் உம்ராவுக்கு போகணும்னு ஏற்பாடு பண்றாங்க, அதுக்கான பொருளாதாரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு மகரம் இல்லாம உம்ரா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. மகரமா இருக்கக்கூடிய அந்த தாயோட மகனோ இல்ல மகனோட மருமகளோ யாராலையும் வர முடியாத ஒரு சூழலா இருக்குது. இந்த மாதிரி சமயத்துல அந்த தாயும் மகனும் எப்படி உம்ரா செய்யலாம்? இதுல மார்க்கெட்ல ஏதாவது வழி இருக்குதா? அதாவது சவுதி அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க, உம்ராவுக்கு வர்றதா இருந்தா ஹஜ்ஜுக்கு வர்றதா இருந்தா மகரமான ஆண்களோடு துணையுடன் தான் உம்ரா ஹஜ்ஜுக்கு வரணும். அப்படி ஆணுடைய துணை இல்லாவிட்டால் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தாயும் மகளும் இந்த மாதிரி உம்ரா போறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆனால் மகரமான ஆண் துணை இல்லை, என்ன பண்றது? அவ்வளோதான், விட்டுருங்க. அவ்வளோ முடியும். ஏன்னா அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை பற்றி கடமையான ஹஜ்ஜை சொல்லும் பொழுது மனிஸ்தத்தா இலை சபீலா, யாரு போய் வருவதற்கு வசதி பெறுகிறாரோ அவங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னான். ஹஜ்ஜு என்பது கடமையானது, கடமையான காரியத்தையே வாய்ப்பு வசதிகள் அமைகிறவர்கள் தான் செய்ய முடியும் என்றால், இப்போ நம்ம உம்ரா என்பது கடமையான காரியம் இல்லை, அது உபரியான ஒரு நஃபிலான ஒரு வணக்கம் தான். அந்த வணக்கத்தை செய்கிறதுக்கு அவன் போட்டு வச்சிருக்கிற ஒரு சட்டம் தடையாக இருக்கிறது, அது அந்த சட்டம் சரியா தப்பானா அந்த சட்டம் தேவையில்லை, தாராளமாக அவன் அனுமதிக்கலாம். ஆனால் அவங்க ஒரு தப்பான சட்டத்தை போட்டு வச்சுட்டு அனுமதி கொடுக்கலன்னு சொன்ன பிறகு நம்ம விட்டுட்டு போயிட வேண்டியது, அதெல்லாம் நம்ம இடத்துல கேள்வி கேட்க போகிறதில்ல தானே, குற்றம் பிடிக்க போகிறதில்ல தானே, அதை விட்டுட்டு எல்லாம் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு, அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸை உண்டாக்குன்னு நல்லா எடுத்துவா செஞ்சுட்டு அது மாதிரி போய்கிட்டு இருக்க வேண்டியதான், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக இந்த உம்ரா சர்வீஸ்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க வழியாக எல்லாம் போகும் பொழுது இந்த மாதிரி மகரமான ஆண் இல்லைன்ன உடனே யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாதவங்களும் மகரமாக போட்டு விட்டுறாங்க. இது பொய், இப்படி ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இபாதத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டாயமான காரியமாக இருந்தால் கூட என்னன்னு பரிசீலிக்கலாம், ஒரு கட்டாயமும் இல்லை, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட பெரிய அளவில் கட்டாயம் செஞ்சாகணும்னு சொல்லப்பட்ட இபாதத்தும் இல்லை,
அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு மகரமா இல்லாத ஒருத்தர் மகரம்னு உறவு போட்டு கொண்டு போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் அதுக்கு வாய்ப்பு தரலன்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா இருந்துருங்க, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ரமலான் மாதத்துல நாம வந்து இரவு தொழுகையே ஜமாத்தாக கூட்டாக தொழுகிறோம், இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சான்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வந்து மக்களுக்கு இரவு நேரத்தில் இரவு தொழுகையை தொழ வைக்கிறாங்க, மீண்டும் ரெண்டாம் நாள் மக்கள் கூடுறாங்க, ரெண்டாம் நாளும் மக்களுக்கு தொழ வைக்கிறாங்க, மூன்றாம் நாளும் மக்களுக்கு தொழ வைக்கிறாங்க, இது மாதிரி ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கு பிறகு நாலாவது நாள் வந்து மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, ரசூல்லா வருவாங்க, தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சும் கூட அவங்க தொழ வைக்கிறதுக்கு வரல. அதுக்கு பிறகு காலையில் சுபுவுக்கு வந்து சொன்னாங்க, இது உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்கிற காரணத்தினால் என்று அஞ்சு நான் வரவில்லை. ஏன்னா நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்து கடைசியில் அல்லாஹ்வுடைய வகி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற நேரம், இப்போ அல்லாஹ் அதை ஒரு கடமையாக உங்கள் மீது சுமத்திட்டாங்கன்னா பெரிய கஷ்டமாக போயிடும். டெய்லி காலம் முழுக்க இரவு தொழுகை நீங்கள் தொழுகணும் அப்படின்ற சுமையை வந்து மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிடும், அதனால நான் வரல அப்படின்ற சொல்லதான் சொன்னாங்க. அப்போ அந்த மூணு நாள் தொலை வச்சதே நமக்கு ஆதாரம் தான். ரெண்டாவது, அப்போ அதை வச்சுட்டு சில பேர் என்ன கேட்கலாம், மூணு நாள் தொலை வச்சாங்க, அப்போ மூணு நாள் தான் நம்மளும் தொலை வைக்கணும், அதுக்கு பிறகு தொலை வைக்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அந்த வாதம் ஏற்புடையதல்ல. ஏன் அப்படின்னா நாலாவது நாள் ரசூலுல்லா என்ன காரணம் சொல்கிறாங்க, ஒரு காரணத்தோடு நாலாவது நாள் தொழுகை நிப்பாட்டுறாங்க, சும்மா நிப்பாட்டலை. மூணு நாள் தான் தொழுகணும், நாலாவது நாள் தொழக்கூடாது என்ற அடிப்படையில் தொழுகையை நிறுத்தலை. காரணம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இது கடமையாக ஆகிவிடுமோ என்கிற காரணத்தினால் நான் தொலை வைக்க வரலை. இப்போ இன்றைக்கி அந்த காரணம் இல்லை. ரசூலுல்லா வாழ்கிற காலத்தில் கடமையாகுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, சூழல் இருக்கிறது, ஏன்னா வகி இறங்கி கொண்டிருக்கிறது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் அது சுன்னத்தான ஒரு காரியம், கடமையான காரியமாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. அதனால் இனிமேல் நாம் பயம் இல்லாமல் காலம் முழுக்க தொழுதாலும் ரமதான் முழுக்க தொழுதாலும் கடமையாகிவிடும் என்ற அச்சம் இல்லாத காரணத்தினால தாராளமாக அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபிரௌனுடைய உடல் வந்து இன்னைக்கு இருக்கிற உடம்பு ஃபிரௌனுடைய உடல் தானா, அதை வந்து கடலில் மூழ்கி அடிக்கப்பட்டு இறந்தான் அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மூழ்கடிக்கப்பட்டவன் சாகாமல் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்து அதுக்கு பிறகு அவன் இறந்ததாக சொல்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. உயிரோடு வாழ்ந்து இறந்தான் என்று சொல்லுவதற்குரிய முகாந்திரம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புனா இல்லை. என்ன விளங்குது அப்படின்னு கேட்டால், ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் அவன் மூழ்கடிக்கப்பட்டாலும் காலத்திற்கும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சொல்லி ஏற்க தகுந்தது இல்லை. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு குரான்லேயே நம்ம பார்த்தா நமக்கு விளங்குது. என்ன விளங்குது அப்படின்னா, குரான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லி தகூன லிமன் கல்ஃபக ஆயா, இன்றைய தினம் உன்னை உன் உடலோடு நாம் பாதுகாப்போம். அப்ப என்னைக்கு சொல்றான், அவன் அந்த மூழ்கடிக்கப்படுகிற தினத்தில் அவனோடு அல்லாஹ் பேசிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல எடுத்து சொல்றான். அதுல அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு நாள் இன்றைய தினம் அல்யோம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினான். இந்த குறிப்பாக அல்யோம் யோம் என்று சொன்னால் நாள், பொதுவாக எல்லா நாளையும் குறிக்கும். அல்யோம் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நாளை குறிக்கும். அப்ப அல்லாஹ் வந்து உன் உடலை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னது ஒரு நாளைக்கு தான் கேரண்டி கொடுத்தானே தவிர உலகம் உள்ளளவுக்கும் அல்ல கேரண்டி கொடுக்கல. ஆனால் அந்த வசனத்தை சரியாக கவனிக்காமல் வேறு சில மக்கள் சொன்ன விளக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாமளும் அதே வகையில் ஆமாம் ஆமாம் கிராமத்து நாள் வரைக்கும் அவனுடைய உடல் பாதுகாப்பாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாமளும் கூட கடந்த காலத்தில் அறியாமல் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் வந்து காலத்துக்கும் அதை வைத்திருப்பேன் என்று சொல்லலை, ஒரு நாளைக்கு தான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் இப்போ இருக்கிற உடம்பு அந்த உடம்பு தான்னு அல்லாஹ் சொன்னதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அதில் கூட அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், உன் உடம்பை பாதுகாப்பேன்னு சொல்லலை,
உன்னை உன் உடலோடு பாதுகாப்பேன், உன்னை உன் உடலோடு பாதுகாப்போம். அப்ப உன் உடலை பாதுகாப்போம் என்றால் வெற்று உடலை பாதுகாக்கிறது. உன்னை அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து சொல்லப்படுறதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, நம்ம உன்னை யார சொல்லுவோம், எப்போ பேசுவோம், உயிரோடு உள்ள மனிதர்களை பத்தி தான் நம்ம பேசுவோம். அப்போ உயிரும் உடலும் சேர்ந்த நிலையில் ஒரு நாள் அவன் இருப்பான், உயிரும் உடலும் சேர்ந்த நிலையில் ஒரு நாள் அவன் இருப்பான், உலகில் இருப்பான் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த வசனம் தருதே தவிர, வேற காலத்துக்கும் அவனுடைய உடல் இப்போ இன்னைக்கு இருக்கிறது உயிரோடு சேர்ந்த உடல் இல்லை. இப்போ இன்னைக்கு ஃபிரௌனுடைய உடம்பு என்று சொல்றாங்களே அது உயிரோடு இருக்கிற உடல் அல்ல, வெற்று உடல் தான். அப்போ குரானில் சொல்லப்பட்டிருக்கிற முன்னறிவிப்பு தான் இந்த உடல் என்று நாம் நம்புவதாக இருந்தால் அதில் உயிரும் இருக்கணும். அது உடல் உயிரோடு சேர்ந்த உடலாக இருந்தால் தான் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி குரானில் எல்லாம் சொல்லியிருக்கிறான், இந்த ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு உடல் கிடைத்திருக்கிறது அவ்வளோதான். இது ஃபிரௌனுடைய உடல் என்பதற்கு எந்த சான்றும் ஆதாரமும் கிடையாது. ரெண்டாவது செய்தி. மூணாவது, நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தா இன்னொரு விஷயம் விளங்கும். இப்போ இதுதான் ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு நீங்கள் ஒரு உடலை சொல்கிறோம், எதை வைத்து சொல்கிறோம், கடந்த காலத்தில் பூமிக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு உடல். இப்போ இந்த மாதிரி நிறைய உடல்கள் அங்கங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, மியூசியங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது, மம்மி என்ற பெயரால் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இன்றைக்கும் பல இடங்களில் இருக்கிறது. அதில் கிடைச்ச ஒரு உடல், இந்த உடல் தான் ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு நமக்கு சொன்னது யார்? அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ்வும் இந்த உடல்னு குறிப்பிட்டு சொல்லலை, ரசூலுல்லாஹ்வும் இந்த உடல்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு நீண்ட நாளுக்கு பிறகுதான் அந்த உடம்பு கண்டுபிடிக்கப்படுகிறது, எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த உடல் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற ஃபிரௌனுடைய உடல் என்று எப்படி நாம கன்ஃபார்ம் பண்றது? அதுக்குரிய வாய்ப்பும் முகாந்திரம் எதுவுமே நம்மிடத்துல இல்லை. அப்போ ஆதாரம் இல்லாமல் இதை ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்வது ஏற்க முடியாது, அதையும் புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக இன்னொன்று நீங்கள் செஞ்சு பார்க்கணும், அந்த ஃபிரௌனுடைய உடம்பு என்று சொல்லப்படுகிற அந்த உடம்பில் வந்து அரிப்புகள் ஏற்படுவதாகவும், அந்த அரிப்பை சரி செய்வதற்காக சில எண்ணெய்கள் போக்குவரத்து கெமிக்கல் எல்லாத்தையும் வைத்து அந்த உடம்பு பாதுகாக்கிற வேலைகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அங்கிருந்து செய்திகள் வருகிறது. இப்போ நம்முடைய கேள்வி என்ன? அல்லாஹ் ஒன்றை பாதுகாக்கிறேன் என்று பொறுப்பெடுத்து கொண்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் குறைவு ஏற்படுமா? எந்த கொம்மனாலும் அந்த பாதுகாப்பில் குறைவு ஏற்படுத்தவே முடியாது. குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொன்னான், உலகத்தில் உள்ள குரானை எல்லாம் தூக்கி நீங்கள் நெருப்பில் போட்டு எரிச்சாலும் கூட குரான் பாதுகாக்கப்படும், மனிதனுடைய உள்ளங்களில் வைத்து அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்த்துருவான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் எந்த குறைவையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. இப்போ அல்லாஹ் பாதுகாத்ததாக சொன்னால் அந்த உடலில் எப்படி அரிப்பு ஏற்படுகிறது, எப்படி செல்லரித்து போகிறது, அதை வைத்து சிந்தித்து பார்த்தாலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி வந்து நீண்ட காலத்துக்கு அது பாதுகாத்துக்கப்பட்டு வைக்கப்படும் என்ற கருத்தில் குர்ஆன் சொல்லவில்லை. அப்போ எதிர்கேள்வி ஒன்று வரும், லி தக்கூடலிமன் ஹல்ஃபகாயா, உனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு பாடமாக இருப்பதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தை வருத, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேள்விகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு முன்னால் இருக்கிற அல்யோம் என்ற வாசகத்தையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த பின்னால் இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கணும். உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக, பின்னால்னா ரெண்டு பின்னால் குறிக்கும். ஒரு பின்னால் என்னன்னு கேட்டால் நம்முடைய முதுகுக்கு பின்னால், இன்னொரு பின்னால் நம்முடைய காலத்திற்கு பின்னால், ரெண்டுமே பின்னால் தானே. இப்போ காலத்தின் இந்த கல்பக்க என்ற சொல்லுக்கு உன் காலத்துக்கு பின்னால் இன்னும் அர்த்தம் கொடுக்கலாம், உன்னுடைய முதுகுக்கு பின்னால், நீ ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்ட, உன் ஊரில் பல பேரை விட்டுட்டு வந்துட்ட, அவர்களுக்கு என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டில் எந்த அர்த்தம் பொருத்தமானதாக இருக்கும் என்று பார்த்தால், அவன் விட்டுட்டு வந்த மக்களுக்கு என்பது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அல்யோம்னு ஒரு நாளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இப்போ பின்னாடி உள்ள மக்களுக்கான அத்தாட்சியாகத்தான் அல்லாஹ் பேசலாம். இது உலகம் உள்ளளவுக்கும் உள்ள ஒரு அத்தாட்சியாக குர்ஆனில் சொல்லப்படவில்லை. நாமும் இதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் சொல்லுகிற விளக்கத்தை கேட்டு மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டோம், அந்த செய்தி அந்த கருத்து உண்மையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு
அதாவது அகீகா குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக வேண்டி அகீகா கொடுக்கறதுங்கிற ஒரு காரியத்தில் சுழலா சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடும் ரசுல்லா கொடுக்க சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கிறது. இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, நான் வந்து ரெண்டு ஆடு கொடுக்கலாமா, எங்கள்ட வசதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒன்று என்று சொன்னதுக்கு பிறகு அந்த ஒன்னோடு நிறுத்திக்கணுமே தவிர, அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சால் அது அந்த இபாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது. நீங்கள் ஏதோ கறி எடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம், ஒரு ஆடு எடுத்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ருக்கிறீங்க என்று வருமே தவிர, அகீகா என்ற ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிய அந்த பட்டியலுக்குள்ளே எப்போ நீங்கள் சேர முடியும்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியாக அதை செஞ்சால் தான் முடியும். அதை மாற்றமாக செய்தால் அந்த சுண்ணத்தின் பலனை நாம் அடைய முடியும். ஹலோ, அஸ்லாம் வலைக்கீங்க. நான் கரூர் மாவட்டம் தோட்டக்கட்சி இருந்து ரமகிருஷ்ணி சார் பேசுறீங்க. கேள்வி என்னன்னு, எங்க அம்மா வந்து இறந்து மவுத் ஆயிட்டாங்க. அவங்க வந்து நான் கூட தகுதி மாட்டாங்க, 40 கொண்டாட கூடாது அப்படின்னு நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க வரணும், நீ 40 வர வேணாம், நீ சும்மா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி நம்ம போய் கலந்துக்கலாமா கலந்துக்கூடாதான்னு கேள்வி. அதாவது அவங்களுடைய தாயாருடைய மரணத்திற்காக வேண்டி 40 பாத்தியா ஓதுறாங்க, அதில் நீங்கள் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க, என்ன நான் போய் கலந்துக்கலாமா, ஃபாத்திஹாக்குன்னு வராட்டியும் பரவாயில்லை, சும்மாவாவது வந்து கலந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க, போகலாமான்னு கேட்குறாங்க, போகக்கூடாது. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த தினத்தில் நீங்கள் போவது மார்க்கத்தில் குற்றமாகிவிடும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் என்ன நமக்கு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற சபைகளில் நீங்கள் அமராதீர்கள், ஃபலா தக்கூது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு விட்டான். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் அமர்ந்தால் என்ன ஆகும் தெரியுமா, இன்னக்கும் இதை மிசிலும், நீங்களும் அவர்களை போன்றவர்களே, நீங்கள் அதை ஆதரிக்கலை ஆனாலும் அந்த சபையில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்கள, அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் மௌன சாட்சியாக இருக்கிறீங்க. அப்போ அதை செய்கிறவர்களுக்கு என்ன குற்றமோ அந்த மாதிரியான குற்றத்தை அதை செய்யாமல் மௌன சாட்சியாக அங்கீகரித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அது கிடைக்கும். இப்படி அல்ல சொல்லிட்ட காரணத்தினால மார்க்கத்துக்கு முரணான இந்த காரியத்தில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க கூட, நீங்கள் திட்டவட்டமாக அவங்களுக்கு சொல்லிடுங்க, இது மார்க்கத்தில் உள்ளது இல்லை, நான் வரமாட்டேன். அவங்க வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போகிறது தான் பிரச்சனை. 40 ஃபங்க்ஷன் பண்ணுறீ, நான் வரமாட்டேன். நீங்கள் 44 போங்க, 43 போனுங்க, 42 போங்க, 41 போங்க, அதையெல்லாம் நம்ம குறையாக சொல்கிறோம். மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்கிற இடத்திற்கு போகக்கூடாது, அந்த சபையில் அமரக்கூடாது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. உண்மையில் இந்த காரியம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருப்பாங்களே, அதை யோசிச்சு பார்க்கணும் தானே, அதையெல்லாம் உங்களுக்கு புரிய வைங்க. அவங்க புரிந்து கொள்றாங்க, செயல்படுத்துறாங்க, செயல்படுத்தலை ரெண்டாவது விளக்குங்க. மார்க்கத்தில் உள்ளதாக உள்ளது நீங்க செய்றீங்க, நன்மை நினைச்சு செய்றீங்க. அப்ப நன்மையா இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களே, ரசூலுல்லாஹ் நமக்கு நன்மை சொல்லாம போயிட்டாங்களா, அல்லது ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், மார்க்கத்தை பூரணமா உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்யோமா அக்குமல் துலக்கும் தீனக்கும், ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலே அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூரணமாக்கிட்டேன். அப்போ முழுசா ஒன்று கூட குறைவில்லாமல் நன்மைன்னு என்னவெல்லாம் இருக்கோ எல்லா நன்மையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க, எதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லாமல் போக அப்படித்தானே நம்பணும். அப்படின்னா இந்த நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லலையே, உங்கள் பார்வையில் இது நன்மைங்கிறீங்க, 40 ஃபாத்தியா ஓதுறது நன்மை, யாசின் ஓதுறது நன்மை, கத்தம் ஓதுறது நன்மை, நன்மை நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா இந்த நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லலையே, மார்க்கத்தில் அறகுறையாக சொல்லிட்டு போயிட்டாங்களா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனாங்க ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதலையே, ஹதீஜா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மௌத்தா போனாங்க, யாருக்கும் ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதலையே. அதனால் அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை, பாவமான காரியம் சமூகத்தில் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை அங்கீகரித்து விடக்கூடாது. குடும்பத்தார் வெறுத்தாலும் சண்டையிட்டாலும் நீங்கள் ஃபைட் பண்ணி உறுதியாக நில்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சேலத்துல இருந்து பேசுறோம். இப்ப சமீபமா வந்து விவசாயிகள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரி, நம்மளுடைய ஜமாத் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையப்ப ஆதரவு தெரிவிச்சோம், பொதுக்கூட்டத்துல எல்லாம் தீர்மானங்கள் கூட இது சம்பந்தமா வாசிக்கப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு நடக்கலன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்துல ஒரு இதுதான் பறிப்போகுமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா விவசாயமே நடக்கலன்னா நம்மளுடைய உணவு தட்டுப்பாடே கம்மியாயிடும் இல்லையா, அதனால இந்த பிரச்சனை விவசாய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜமாத்துடைய
நிலைப்பாடு எப்படி இருக்குன்றதுதான். அதாவது ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு ஆதரவு எல்லாம் கொடுக்கல நம்ம. ஜல்லிக்கட்டு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ப்ளூ கிராஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாருமே வந்து விலங்குகளுக்கு ஆதரவாக களத்துக்கு வர்றோங்கிற பேரில் பொதுமக்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. எனவே அவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன் வச்சோம் நாம. அதனால் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துங்க என்று சொல்லி களத்திற்கு வரவில்லை. அதற்காக வேண்டி நம்ம ஆதரவு மக்களுக்கு வந்து குரல் கொடுக்க இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்தான், நம்ம மறுக்கலை. விவசாயிகளுடைய கோரிக்கைகளில் சில நியாயங்கள் இருக்கிறது. உதாரணமாக அவர்கள் விளைவித்த பொருளுக்கு அவர்கள் தான் வந்து விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். உலகத்தில் எந்த பொருள் உற்பத்தியாக இருந்தாலும் யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பொருளுக்கான விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிக்கு மட்டும் பெரிய அளவில் பண்ணும் பொழுது நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு அடிமாட்டு ரேட்டுக்கு அவங்களுடைய விருப்பம் இல்லாத வகையில் அந்த விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனால் அதில் அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயம் இருக்கிற காரணத்தினால அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கூட்டங்களில் தீர்மானங்களும் ஏற்றி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் நடைபெற்ற மாநாடுகள் பொதுக்கூட்டங்களில் எல்லாமே அந்த விவசாயிகளுடைய இந்த நியாயமான கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானங்களையும் நாம் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மென்னையிலிருந்து கலாம் பேசுறேன். ஜும்மா டைம்ல நம்ம வியாபார டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மள ஜும்மா தொழுவிக்கு அனுப்பிட்டு ஒரு நான் முஸ்லீம் மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து நிப்பாட்டி வியாபாரம் பார்க்க வருவாங்க. அதாவது ஜும்மாவுடைய நேரத்துல ஜும்மாவுக்கு தொழுகைக்க வேண்டி நீங்க வந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இது அனூதிய லிஸ்ஸலா மீ யௌமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளின் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், ஃபஸஅவ் இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து செல்லுங்கள், வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறான். இப்போ அவருடைய கேள்வி, ஜும்மாவுடைய தொழுகைக்காண்டி ஒருத்தர் வந்துடுறாரு, ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் அவர் கடையில் வச்சுட்டு வந்துடுறாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. செய்யக்கூடாது. ஏன்னா அவர் செய்வது அதனுடைய லாபம் நஷ்டம் எல்லாமே இவரை தான் சாரும். இப்போ நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் தொழுகைக்கு வாங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லியிருந்தா இவங்க செய்யக்கூடிய காரியம் ஓகே. அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீங்கள் தொழுகைக்கு வந்துடுங்க, வியாபாரத்தையும் விட்டுருங்க, ரெண்டையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுறா, இன்னொன்று ஃபாலோ பண்ணல அவர், அப்படின்னா அவர் மேலே குற்றம் வரும். வியாபாரத்தை விட்டுறணும்னாலே செய்யக்கூடாது, அவரும் செய்யக்கூடாது, அவர் சார்பிலையும் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஏன்னு கேட்டால், இப்போ அதிலிருந்து வரக்கூடிய லாப நஷ்டங்களில் வந்து இவர் தானே சுமப்பார், எல்லாம் இவரைத்தானே சாரும், 500 லாபம் கிடைச்சா இவருக்கு தான் லாபம், இல்லை இல்லை அவருக்கு தானே சொல்லுவார், அவர் 500 நஷ்டமாகிடுச்சு அதுவும் இவரைத்தான் சாரும். அதனால இவரே வியாபாரம் செய்ததாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற காரணத்தினால் ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்கு செல்லும் பொழுது அவரும் வியாபாரம் செய்யக்கூடாது, மற்றவர்களை வைத்தும் வியாபாரம் செய்யக்கூடாது. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். என்னோட கேள்வி என்னன்னா வந்து சரி ஓகே. அதாவது வாய் பேச முடியாம காது கேட்க முடியாதவங்க பயான்களை எப்படி கேட்பாங்க, எப்படி சீர்திருத்திக்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை தான், அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். காது கேட்க முடியாதவங்களால பேசக்கூடிய பேச்சுக்களை விளங்கி கொள்ள முடியாது. அப்போ மற்றவங்க செய்கையால் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசி தான் புரிய வைக்கணும். அந்த மாதிரி பேசி வெளியாக மட்டும்தான் அவங்க விளங்கி கொள்ள முடியும். மற்றபடி ஜும்மா உரைகளை சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. இது பயானுக்கு மட்டும் இல்லையே, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்துக்கும் அதானே. சாதாரணமாக உலகத்தில் அவங்க வாழணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஒருத்தர் சொன்னால் புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துலையுமே பாதிப்பு ஏற்படுற மாதிரி மார்க்க விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதிலே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பாக அவங்க அதை பொறுத்து கொள்றதை தவிர வேறு வழி இருக்காது. இல்லைன்னா அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க அந்த அவர்கள் அந்த காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்களுக்கு என்று ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல,
சைகை லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வழியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும். சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? தெலுங்கானால வந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு 12% அதிகரிச்சிருக்காங்க. சரி, அத பத்தி பாஜக என்ன கருத்து சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதம், பாகிஸ்தான் பிரிவினைக்கு வழிவகுக்கும் சொல்லி சம்பந்தமே நம்ம ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்துல வந்து முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டு அளவை தற்பொழுது அதிகரித்திருக்கிறார். ஆரம்பத்தில் 4% இருந்துச்சு முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு, தற்பொழுது அதை 12% உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். இப்போ இது சம்பந்தமாக பாஜக பயங்கர கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போதுமே வளமை தானே, முஸ்லீம்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அதை அவங்களால ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. அந்த அடிப்படையில் வெங்கையா நாயுடு என்ன சொல்கிறாரு, இது ஒரு மீண்டும் ஒரு பாகிஸ்தானுக்கு வழிவகுக்கும், மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை கடுமையாக தெரிவித்து கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் கூட மண்டைக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லணும் இவர்களுடைய வாதம். ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்குது, அவங்கள முன்னேற்றுவதற்குரிய எந்த வேலைகளும் செய்யலை, நாளுக்கு நாள் அவங்கள நசுக்கிக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, என்னடா இது நாடு, என் தாய் நாடு, சொந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்களுடைய உரிமைகளை தரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு போராடுவாங்க, சண்டை போடுவாங்க, கடைசியில் இப்படி ஒரு நாடே தேவையில்லைன்னு முடிவுக்கு கூட அவர்கள் வரலாம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் அப்படி பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படி வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை வழங்காமல் மறுத்தால் நாட்டிலே பிரிவினை உண்டாகும், சண்டைகள் ஏற்படும், கலவரங்கள் நடக்கும் சொல்லலாம். இப்போ இந்த பின்தங்கி இருக்கிற மக்களை முன்னேற்றுவதற்காக வேண்டி, இந்த நாட்டு குடிமக்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கிறீங்க, உங்களை முன்னேற்றுவதற்காக வேண்டி இது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கலவரம் வருமா, சண்டை வருமா, நாட்டில் பிரிவினை உண்டாகுமா, ஒற்றுமை உண்டாகுமா? ஒற்றுமைக்கான வழி அது. ஆனால் இது மாதிரி கொடுத்தா நான் இப்போ மீண்டும் ஒரு பாகிஸ்தான் வரும், மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுறது தானே உங்களுடைய அரசியலாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னேற்றாமல் இவர்கள் அடக்குவது தான் பிரிவினைக்கு வழிவகுக்குமே தவிர, முன்னேற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம் கண்டிப்பாக பிரிவினையை உண்டாக்காது, மேலும் நாட்டுடைய ஒற்றுமையைத்தான் அது வலுப்படுத்தும். ஒன்று. ரெண்டாவது, இதை கூடாதுன்னு சொல்கிறவங்க ஏன் சொல்கிறாங்க, மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது பிரச்சனை, அது கூடாது அப்படிங்கிறாங்க. முதல்ல மத அடிப்படையில் யார் கொடுத்துருக்குறா? மத அடிப்படையில் வழங்கப்படலையே. ஒரு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்றால் என்ன? ஒரு மதத்தில் இருக்கிற அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அப்படி வழங்கலையே, பிற்பட்ட பிரிவினர்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க, பேக்வேர்ட் கிளாஸ், அதில் உள்ள ஒரு சாரார், பின்தங்கிய மக்கள், பிற்பட்ட பிரிவினர்லேயே பின்தங்கி இருக்கிறாங்க, கல்வியில் சமூக வாழ்நிலையில் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அப்படி பின்னால் இருக்கிற ஒரு செக்டரை பிரித்து எடுத்து அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு என்று அறிவிக்கப்படுகிற நேரத்தில் இது எப்படி மத அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் 1993 அப்பமே வந்து இந்த பிற்பட்டோரில் பின்தங்கிய சமூகம் இருக்கிறாங்கல்ல, பின்தங்கி இருக்கிற சமூக மக்கள் யார் அப்படிங்கிறத மாநில வாரியாக பட்டியல் எடுத்து அந்த பட்டியலை மத்திய அரசு வந்து ஒப்புதல் பெற்று வச்சிருக்கிற பிற்பட்டோர் பட்டியல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலுக்குள்ள முஸ்லீம்கள்ல பல பிரிவினர்கள் கிடையாது. உதாரணமாக அரபுன்னு ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க, மொகல்னு ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க, செய்யதுன்னு ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க, ஈரானின்னு ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க. இந்த பிரிவுகள் எல்லாம் முஸ்லீம்கள்ல பின்னாடி உள்ளவங்க, பிற்பட்டவங்க கிடையாது, இவங்கெல்லாம் சமூக அந்தஸ்தோடு வாழ்றாங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது. யாரு பின்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இது முஸ்லீம் என்பதற்காக வேண்டி வழங்கப்பட்டதா இல்லை, முஸ்லீம்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டதா இல்லை, பிற்பட்டவர்களுக்கு என்று பின்தங்கிய சமூக மக்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெறும் இதை தெரிந்து கொண்டு, இப்படிதான் வழங்கப்பட்டிருக்குன்னு தெரிந்து கொண்டு வேண்டும் என்ற அரசியலுக்காக அவர்கள் பேசுகிறார்கள். இதுல எந்த உண்மையும் இல்லை, நியாயமும் இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாதவிளக்கு ஏற்படுற பெண்கள் வந்து குர்ஆன் ஓதலாமான்னு கேக்குறாங்க. குர்ஆன் ஓதுவதற்கு ஒழு செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. மாதவிளக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை. தாராளமா குர்ஆனை நீங்க படிக்கலாம்,
ஓதலாம், எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தலாம், மார்க்கத்தில் தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குரானுங்கிறத வந்து இன்னைக்கு வடிவங்கள்லாம் நிறைய மாறி இருக்குது, ஆனாலும் பல ஆலிம் சாக்கள் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குரானுடைய வடிவம் கையில் நீங்கள் புத்தகமாக வச்சுருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, புத்தகமாக மட்டுமா குரான் இருக்கிறது, கம்ப்யூட்டரில் குரான் இருக்குது, சிடியில் குரான் இருக்கிறது, மெமரி கார்டில் குரான் இருக்குது, செல்ஃபோனில் குரான் இருக்குது, எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ செல்ஃபோனுக்குள்ள குரான் வச்சுருக்கிற ஆலிம்சா வந்து ஒது செஞ்சுட்டு தான் செல்ஃபோனை தொடுறாரா, ஒது செஞ்சுட்டு தான் கம்ப்யூட்டர் தொடுறாங்களா? அதனால் இது நடைமுறை சாத்தியமும் இல்லை, அல்லாஹ் சொல்ல அப்படி சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் குரான் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஓசை வடிவத்தில் இறக்கப்பட்டது, எழுத்து வடிவத்தில் இறக்கப்பட்டதா இல்லை. குரான் என்றாலே வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஓதுறமே மொழிகிறோமே அதுதான் குரான். அது அது அதுக்கு வந்து மார்க்கத்தில் ஒது இருக்கணும் என்ற எந்த கட்டாயமும் சொல்லப்படவில்லை. ஒன்று, மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கிறது, அவங்க தொழக்கூடாது, அவங்க நோன்பு வைக்கக்கூடாது, அவங்க பள்ளிக்கு வரக்கூடாது, அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படி ஒரு நாலஞ்சு விஷயங்களை அதை சொல்லலாம் தடுத்துருக்குறாங்க. அவங்க எதை தடுத்தாங்களோ அதை மட்டும்தான் செய்யக்கூடாது, அவங்க தடுக்காத எல்லாத்தையும் செய்யலாம்னு அர்த்தம். மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிறவங்க இதை செய்யாதீங்கன்றாங்கல்ல, இதை தவிர மாதவிலக்கு காலத்தில் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் செய்யலாம், அனுமதிக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஓகே தான் என்பது அதனுடைய கருத்து. அந்த தடுக்கப்பட்ட பட்டியலுக்குள்ள குரான் உதவி இல்லை, தாராளமாக நீங்கள் குரான் ஓதலாம் தொடலாம், எந்த தவறும் குற்றமும் உங்களுக்கு ஏற்பட போவது இல்லை. அலைக்கம் வரமத்துல்லா. என்ன கேக்க வர்றீங்க? அதாவது மோடி, பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்கிறாரு, முஸ்லிம் பெண்கள் வந்து அநீதி இழைக்கப்படுது, வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு மோடியும் சொல்லியிருக்காரு. ஊட்டி முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து அவரும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த பொதுப்பிரிவு சட்டத்தை குறித்து அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? நாட்டுல வந்து பாஜக வந்து ஒவ்வொரு இதா ஜெயிச்சுட்டு வருது, அப்ப பொதுப்பிரிவு சட்டம் அமல்படுத்தியம் இருக்கு தானே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் வந்து முத்தலாக்கு சம்பந்தமான ஒரு கருத்தை மீண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இந்த முஸ்லீம்களுடைய விவாகரத்து உரிமையை பறிக்கணும் என்பதற்காக வேண்டி நீண்ட காலமாகவே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற செய்தி தான். அதுக்காக வேண்டி ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு, இந்த தலாக்கு விவாகரத்து முறைகளினால் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் பெண்களே கூடி நின்று லட்சக்கணக்கில் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் எந்த பாதிப்பும் இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து முறை தான் நியாயமானது, அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அதில் தான் ஒரு ஆண் வந்து விவாகரத்து பண்ணணும்னா உரிய செக்யூரிட்டி எங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் அது இல்லைன்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு நின்று இந்தியாவில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிகபட்சமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒரே நேரத்துல தலாக் தலாக் தலாக்குன்னு முத்தலாக்க சொல்லி டோட்டலா ஒரு பெண்ணை வந்து இல்லாம ஆக்கிடுறது ஏத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அது அதைதான் இஸ்லாமே ஏத்துக்கலையே, அப்படி சில பேர் செய்யறாங்கன்னு என்ன செய்யணும்? அவங்கள சம்பந்தப்பட்ட நீ என்ன இஸ்லாமிய சட்டப்படி விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிற, இஸ்லாமிய சட்டத்துக்கு மீறி என்ன விவாகரத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சம்பந்தப்பட்டவனை தண்டிச்சா மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. சுப்ரீம் கோர்ட்டில் சில வழக்குகள் வந்துச்சு, ஹைகோர்ட்டுக்கு சில வழக்குகள் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரே நேரத்தில் தலாக் தலாக்கும் தலாக்குன்னு சொல்லிட்டு மூணு முறை தலாக்கு சொல்லி முடிஞ்சு போச்சுட்டாங்க. இது எப்படி ஏற்புடையதா அப்படின்னு வழக்கு வந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் மேற்கோள் காட்டினாங்க குரானுடைய வசனங்களை. குரானில் வந்து திரும்ப அழைத்து கொள்வதற்கு சான்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரியான வழங்கப்பட்டிருக்கிற ரெண்டு வாய்ப்புகள் இந்த பெண்ணுக்கு வழங்கப்படலை, அதனால் ஒரே நேரத்தில் மூன்று தலாக்கு என்பது குரானுடைய நபிகள் நாயகத்துடைய போதனைகளுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால இந்த விவாகரத்து செல்லாது அப்படின்னு ஆல்ரெடி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்களே. அந்த தீர்ப்பு அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க, அது மாதிரி எவனாவது தப்பா நடந்தா உலகத்துல மற்ற விஷயத்துல தப்பு நடந்தா எப்படி தீர்ப்பு எழுப்பீங்களோ அப்படி தீர்ப்பு சொல்லுங்க, முறையா நடக்கல, தப்பு செஞ்சிருக்கிற, உன்னை தண்டிக்கிறோம், ஏத்துக்க முடியாது, இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றோம், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது இல்ல, அதே மாதிரி இப்பவும் தீர்ப்பு சொல்ல போறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன அக்கறைங்கிறேன், உங்களுக்கு ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுகிற மாதிரி ஆட்டு முஸ்லீம் பெண்களுக்காக வேண்டி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்களாம். ஆடு நினைகிறதுன்னு ஓனாய் அழுதா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கு, நெசமா ஆடு நினைத்தானே செய்துன்னு சொல்லலாம். இங்கே ஆடே நினைக்கலையே, முஸ்லீம் பெண்களே பாதிக்கப்படலையே,
பிறகு என்ன இவங்க முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குரல் கொடுக்கணும், எல்லாம் சத்தம் கொடுங்க. ஒருத்தரும் சத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து முறையை ரத்து செய்யணும்னு சொல்லக்கூடிய நீங்க, அதை விட சிறந்த ஒரு முறை உங்களிடத்துல இருக்கிறதா? இதே போல முஸ்லீம் பெண்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல விவாகரத்து என்றால் அதுல நியாயமான முறையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நியாயத்தோடு வழங்கப்படுகிற ஒரு விவாகரத்து முறை இஸ்லாம் சொல்வதை விட சிறந்த ஒன்று உங்களிடத்துல இருக்குதா? காட்டுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஒன்னையும் இல்லாமல் இருக்கின்ற ஒன்றை பறிக்க நினைப்பது என்பது வெறும் அரசியலுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவர்களுடைய மெஜாரிட்டி வளர்ந்து கொண்டு செல்கிற இந்த நேரத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம், அது கூட எதிர்காலத்தில் நடக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்தால் அதற்காக முஸ்லீம்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, மேலும் இஸ்லாத்தை துல்லியமாக கடைபிடிக்க அது உதவும். ஏன்னு கேட்டால், நீதிமன்றத்துக்கும் கோர்ட்டுக்கும் போனால் தானே இவங்க அந்த விவாகரத்து முறைகளை அப்ளை பண்ணுவாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை திணிப்பாங்க. அவன் அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான், வெளியே வரல, என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் செய்ய முடியாது. வெளியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் ஆக்குனா தான் நீ மூக்கணும்ல. இப்போ முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வெளியில் வரலன்னா என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் சட்டம் வெறுமனை பேப்பரில் இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கு பயன்படாது. அதனால் முஸ்லீம்கள் இதற்காக நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்.